வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நம்ம சமையலோ மெனுவோ அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே கிடையாதுங்க. இந்த வீடியோவில் நம்ம கிச்சனில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சில டிப்ஸை தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம அம்மா கிட்டேருந்து, மாமியார் கிட்டேருந்து, சொந்தக்காரங்க கிட்டேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுட்டு இருந்திருப்போம். சில விஷயங்கள் புதுசாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும்போது, அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்போது, நமக்கு வந்து ரொம்பவே ஜாலியாகவும் இருக்கும், கிச்சனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இதில் உங்களுக்கு ஏற்கனவே இந்த டிப்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலது புதுசாக இருந்திருக்கலாம். ஸோ ஒன்று ஒன்றா என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இது என்ன பக்கத்தில் மெழுகுவர்த்தி எழுதி வச்சுருக்கீங்க? என்ன யூபிஎஸ் இல்லையா? கரண்ட் இருக்க மாதிரி தானே தெரியுது, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பொதுவாக வெங்காயம் வந்து நீங்கள் எப்படி நறுக்கினாலும் நம்ம கண்ணில் வந்து தண்ணி வரும். ஸோ அப்போ ஏன்னா எல்லா வெங்காயம் நறுக்கிறதுக்கு கூட என் பொண்ணு கண்ணிலேயும் தண்ணி வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஜோக்குக்கு. ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து வெங்காயம் நறுக்கும்போது கண்ணில் தண்ணி வராமல் இருக்கிறதுக்கு, எரியாமல் இருக்கிறதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கண்ணிலேயும் தண்ணியே வராது, அந்த எரிச்சலும் அடங்கும். சம்வாட் ஏதோ ஒரு சயின்ஸ் இருக்குது அதுக்கு பின்னாடி, பட் அது என்ன கரெக்டான ரீசன் எனக்கு தெரியல. பட் இது வந்து டோட்டலாக நல்லாவே வித்தியாசம். நீங்கள் வந்து ஒரு 100% கண் எரிஞ்சுது அப்படின்னா, நம்ம இதை வச்சு ஏற்றி வச்சுட்டு எரியும் போது ஒரு 70% நிறையாவே குறைஞ்சிருச்சு. நல்ல நம்ம இல்லை அப்படியே தார தரையே ஊற்று எனக்குலாம் கண்ணிலேருந்து தண்ணி. ஈவன் வெங்காயத்தை வந்து தண்ணியில் போட்டு நறுக்கினா கூட அப்படி வரணும். பட் இந்த மாதிரி நறுக்கும்பொழுது அந்த பிரச்சனையே இல்லை, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ இது நல்லா இருக்குது இந்த விஷயம் நறுக்கும்போது. ஸோ சூப்பராக இருக்குது, நீங்களும் ஒரு நாள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து வந்து முக்கியமான ஒரு டிப்ஸுக்கு போகலாம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான, இதுவும் ஒரு முக்கியமான டிப்ஸ் தான். இந்த இடம் வந்து என்னோடய டேபிள் டாப்போட கார்னர், மிக்சி வச்சுருக்கக்கூடிய இடம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே வந்து டைல்ஸ் இருக்குது. டைல்ஸை வந்து நமக்கு கிளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இப்போது சில சமயம் வந்து நம்ம மிக்சி ஜாரில் ரொம்ப சூடான பொருள், ஏதோ ஒன்று அவசரமாக மேக்ஸிமம் சூடான பொருள் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. சில சமயம் சூடான பொருள் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த அப்படியே அந்த ஸ்டீமில் வந்து நம்ம என்ன தான் பிடிச்சி அரைச்சாலும் இது வந்து அப்படியே தூக்கும். அது போக நம்ம அரைக்கக்கூடிய குவான்டிட்டி தான் நம்ம போட்டு அரைப்போம். இருந்தாலும் அவசரத்தில் கொஞ்சம் கூட குவான்டிட்டி போட்டோம் அப்படின்னாலும் லைட்டாக அது அப்படியே தூக்கும். என்றைக்காவது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அப்படியே செதறி அடிக்கும். அப்படி செதறி அடிக்கும் பொழுது பின்னாடி இருக்கக்கூடிய டைல்ஸை க்ளீன் பண்ணுறது ஈஸி. இன்னும் ஒரு தடவை என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் இருக்கக்கூடிய, அப்போ நான் வந்து இதை யூஸ் பண்ணலது என்னன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்போ வந்து நான் இதை யூஸ் பண்ணலை. அப்போ இது என்ன பண்ணியிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் வந்து அப்படியே இது மாதிரி குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நான் என்ன பண்ணாலும் என்னால் க்ளீன் பண்ண முடியல. அப்படியே லைட்டாக வந்து தக்காளி அரைச்சது ஏதோ அப்படியே செதறி அடித்ததில் டோட்டலாகவே அப்படியே பாட்டாக குட்டி போட்டு போட்டால் வந்து இந்த செவத்தில் இருந்தது. இது கண்டினியூஸாக என்றைக்காவது ஒரு நாள் வந்து திருப்பி அடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடமே பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்கும். நம்ம அந்த அந்த குட்டி குட்டி துகள்கள் வேணால் போகும், இல்லை கரை போகாது. அப்புறம் தான் பார்த்தேன், சரி என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது, இந்த டைனிங் டேபிள் மேட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நம்ம டைனிங் டேபிள் மேட்டு, டைனிங் டேபிளுக்கு நான் யூஸ் பண்ணுறது இல்லை, எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கு அதுக்கெலாம் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரியே இன்னொரு மேட் எடுத்து இந்த ரெண்டு அந்த ஸ்டிக் பண்ணக்கூடிய அந்த ஹேங்கிங் அந்த கிளிப் மாதிரி இருக்கு இல்லையா, அதை ஒட்டிட்டு பஞ்ச் பண்ணிட்டேன். பஞ்ச் பண்ணிவிட்டு இதை ஒன்று, இது ஒரு பக்கம் இதையும் இன்னொரு பக்கம் அதே மாதிரி இன்னொரு பஞ்சிங் மிஷின் எடுத்து அந்த ஓட்டையில் இதையும் மாட்டி விட்டுட்டோம்னு வைங்களேன், இது தளிச்சது அப்படின்னா டோட்டலாக அதை நம்ம வந்து வாஷ் பண்ணி காய வச்சு திருப்பி மாட்டிக்கலாம். ஸோ இந்த செவரில் வந்து உங்களுக்கு அவ்வளோவா எதுவுமே படாது, பட்டாலும் இதில் தான் படும். மெயின் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் அப்படியே ஸ்ப்ளாஷ் பண்ணும் இங்கே தான். ஸோ இதை அப்படியே அழகாக தொடச்சிட்டு காய வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே அந்த மிக்சியோட அடிபாகமும் நான் வந்து இதே மாதிரியே ஒரு நம்ம டைனிங் டேபிளுக்கு போடக்கூடிய ஒரு மேட்டை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதையும் நீங்கள் வந்து அப்பப்போ எடுத்து வாஷ் பண்ணி காய வச்சு திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான விஷயம், ஏன்னா இந்த நம்ம க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா. ஸோ அடுத்து பார்க்கலாம் வாங்க. இந்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நாம் தவறுதலாக செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான். இப்போ வந்து ஒரு பாக்கெட்டை கட் பண்ணி நம்ம வந்து ஒரு கண்டெய்னரில் ஏதோ ஒன்று கொட்டணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த அம்ருத் நேச்சுரல் ப்ரௌன் சுகரை எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம மேக்ஸிமம் ஒரு எல்லா நேரமுமே அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே ஒரு ஓரத்தில் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அழகாக வந்து சூப்பராக உள்ளே கொட்டிடலாம். இதே மறந்து போய் சில சமயம் என்ன பண்ணிடுவேன், நான் பண்ணுவேன் இந்த வேலையை நிறையா, என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா இப்படி டோட்டலாக இப்படி பேன் ஃபுல்லாக அப்படியே ஓப்பன் பண்ணி விட்ருவோம். அப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு அதுவும் இந்த வாய் வந்து பாட்டிலோட வாய் சின்னதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம இப்படி கொட்டும்போது என்ன பண்ணுவோன்னா இப்படி இப்படிலாம் கொட்ட ஆரம்பிச்சிருவோம், அப்போ கீழே வந்து செதற ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி செய்யும்பொழுது டக்குன்னு என்ன பண்ணிடலாம், ஓரத்தில் ஒரு ஜிண்டி போட்டு விடுற மாதிரி ஒரு சின்ன ரப்பர் பேண்ட் எடுத்து
அழகா இதுக்கு வந்து இந்த பாக்கெட்டுக்கு வந்து ஒரு குட்டி குடுமி, குட்டி குடுமியை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்னா இதை வந்து கொட்ட ஆரம்பிக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து அந்த ஓப்பன் வந்து சின்னதாக போயிடும். ஸோ நான் வந்து நிறைய ட்ரிப்பு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணியிருக்கேன். ஏன்னா எப்போதுமே சின்னதாக திறந்து விட்டோம் அப்படின்னா ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். நிறைய நாள் நான் வந்து ஏதோ பேசிட்டோ இல்லை ஏதோ ஒரு யோசனை இல்லை பருப்பாகட்டும் எதுவாகட்டும் வாயை ஃபுல்லாக பாக்கெட்டோட வாயை முழுக்க ஓப்பன் பண்ணிவிடுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை தான். ஸோ நான் வந்து ஃபாலோ பண்ணுற டிப்பு இது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கடைசி வரைக்கும் ஒரு ட்ராப்பு கீழே விழாமல் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கொட்டிடலாம். இதே வந்து வாய் அகலமான பாத்திரமாக தான் நமக்கு இந்த பிரச்சனை வராது. பொதுவாக கண்டெய்னர்ஸ்க்கு வந்து ரொம்ப பெரிய வாயாக இருக்காது, ஏன்னா நமக்கு தூக்குறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வேணும்னா நிறுத்திக்கலாம், இல்லாட்டி ஃபுல்லாக கொட்டிக்கலாம். ஸோ அப்போ நான் வந்து மேக்ஸிமம் எல்லாத்தையுமே கொட்டிட்டேன். இந்த ஒரு முக்கியமான டிப்பு வந்து நமக்கு தேவைப்படுற சமயத்தில் டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வந்தது அப்படின்னா இதை வந்து செஞ்சிடலாம். ஸோ இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கண்டிஷனில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, பொதுவாகவே நம்ம வந்து சமையலுக்கு முன்னாடி அதே மாதிரி நம்ம ஃபுட் ஐட்டம்ஸ் என்ன ஹேண்டில் பண்ணாலும் ஃபுல்லாக ஹேண்ட் வந்து முழங்கையிலேருந்து வந்து வாஷ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப மஸ்ட்டு. அப்படி பார்க்கும்பொழுது இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நமக்கு வந்து வீட்டில் நம்ம கிச்சனில் வந்து ஒரு ஹேண்ட் வாஷ் வச்சுக்கிறது ரொம்பவே மஸ்ட்டு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், இது வந்து நம்ம செவுத்தில் மாட்டக்கூடிய ஒரு சின்ன ஹேங்கிங் கண்டெய்னர். இந்த கண்டெய்னரில் வந்து இந்த கிச்சனுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு ஹேண்ட் வாஷ் எடுத்து அதை இதில் இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு இன்னொன்று போர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இது கீழே வந்து ஆக்சுவலாக க்ளோஸ்டு கண்டெய்னராக தான் இருந்தது. ஆனால் அந்த க்ளோஸ்டு கண்டெய்னரை இப்படி பார்த்தீங்கன்னா இங்கே கீழே குட்டி குட்டியாக அந்த ஹோல்ஸ் தெரியும். அந்த ஹோல்ஸ் எல்லாமே வந்து நான் தான் அதை பியர்ஸ் பண்ணது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம அந்த முறுக்கு எடுக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த முறுக்கு எடுக்கிற யூஸ் பண்ண மாதிரியே இன்னொரு குச்சியை எடுத்து நம்ம சிக்கு எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த குச்சியை வந்து அடுப்பில் காமிச்சு இப்படி ஓட்ட போட்டோம் அப்படின்னா பிளாஸ்டிக்கில் வந்து ஓட்ட போட்டுரும். இது எதுக்கு, அதே மாதிரி இது எதுக்கு எங்கே நான் வந்து இதை மாட்டியிருக்கேன் அப்படிங்கிறத இப்போ காமிக்கிறவாங்க. இது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா என்னோடய சிங்க்குக்கு மேலே கொஞ்சம் மேலே வந்து இதை மாட்டியிருக்கேன். அந்த டைல்ஸில் வந்து ஒரு கிளிப்பை ஒட்டி அந்த பேஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஹேங்கர் ஒட்டி அதில் தான் இதை ஹேங் பண்ணியிருக்கேன். இதில் வந்து இந்த ஹேண்ட் வாஷ் இப்படி வச்சுட்டு அதில் முன்னாடி இருக்கக்கூடிய நான் ஹோல்ஸ் போட்ட போர்ஷன் எதுக்கு அப்படின்னா, நம்ம அந்த தேய்ச்சி முடிச்சுட்டு இந்த க்ரீன் ஸ்க்ரப்பர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த க்ரீன் ஸ்க்ரப்பர் அதே மாதிரி இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இது எல்லாமே தண்ணி வடிய விட்டு அடுத்த நாள் யூஸ் பண்ணால் தான் ஸ்மெல் இல்லாமல் அது பாட்டுக்கு நமக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ அது என்ன பண்ணிடுறது, இந்த முன்னாடி கீழே இருந்த நான் ஓட்ட போட்ட போர்ஷனில் இந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இதையும் இப்படியும் இதையும் இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு அடுத்த நாள் காலம்பரை எடுக்கிற வரைக்கும் ஃபுல்லாக டோட்டலாக காஞ்சிருக்கும். அதே மாதிரி காலம்பரை வேலையை முடிச்சுட்டு இதே மாதிரி வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா அடுத்து மத்தியானத்துக்குள்ளே ட்ரை ஆகிடும். ஒரு மணி நேரத்துக்குள்ளே ட்ரை ஆகிடும். அடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப ஈஸி. இது அப்படியே தண்ணியிலேயே இருந்தது அப்படின்னா ஒரு ஸ்மெல் வரும். ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி ஹேங் பண்ணி இப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம கையை அலம்புறதுக்கு திருப்பி திருப்பி வேறு இடத்துக்கு போக வேண்டாம். சோப்பு போட்டிங்கன்னா ரின் சோப் மட்டும்தான் வச்சுருக்கேன். நம்ம வந்து பாத்திரம் யூஸ் பண்ணுற அந்த லிக்விடே வந்து போட்டு அலம்புறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் வாஷ் இங்கே கிச்சன்லேயே வச்சுட்டோம் அப்படின்னா சமைக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு முன்னாடி இப்போ கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த கையை யூஸ் பண்ணி அந்த சோப்பு யூஸ் பண்ணி அலம்பிக்கலாம். அந்த ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணி ரொம்ப நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனோட ஒரு முக்கியமான பார்ட்டு நம்மளுடைய சிங்க். அதை வந்து எப்படி நம்ம இந்த பூச்சி தொந்தரவுலாம் இல்லாமல் அந்த வழுவழுப்பு தன்மை ஸ்மெல் இல்லாமல் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் ப்ளீச்சிங் பவுடரை வச்சு க்ளீன் பண்ணுறத ஒரு செப்பரேட் வீடியோவாகவே நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த சிங்க்குக்கு மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய செப்பரேட்டான ஹார்பிக்கு. இது வந்து வேற எங்கேயும் யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போகிறதில்ல, டாய்லெட்டுக்கெல்லாம் கிடையாது. வெறும் செப்பரேட் ஒன்லி ஃபார் சிங்க். இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நைட்டு எல்லா பாத்திரமும் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா வெறும் காலி சிங்காக இருக்கும்போது முதல்ல கொஞ்சம் ப்ரெஷ்ஷில் வந்து வெறுமனை தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒவ்வொரு சைட்லேயும் இப்போ நான் வந்து எந்த ஒரு சைடில் மட்டும் போட்டு காமிக்கிறேன். ஸோ நான் இந்த சைடு வந்து உங்களுக்கு எப்படி வந்து நான் ஹார்பிக் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேயர், இது வந்து எல்லா பக்கமும் வழியாது, அப்புறம் கார்னரில் கொஞ்சம், அதே மாதிரி அடுத்து ஒரு லேயர், அப்புறம் கடைசியாக ஒரு லேயர். ஸோ இந்த மாதிரி போட்டு விட்டுறணும். அப்படி போட்டு விடும்பொழுது டோட்டலாக அந்த வால் முழுக்கவே நமக்கு அப்ளை ஆகிக்கும். ஃபுல்லாக தேய்ச்சி விட்டு அதே மாதிரி எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுறலாம் நம்ம. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்பிக்கு வந்து இப்போ நீங்கள் இது தேய்க்கிறது வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் கூட
இன்னும் 4 days ஒன்ஸ் வீக்லி ஒன்ஸ் கூட நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டோட்டலாக தேய்ச்சி விடும்பொழுது ஒரு பெரிய ஒரு 1.5 liter ஹார்பிக் வாங்கினீங்க அப்படின்னா 2-3 months வரைக்கும் நமக்கு வரும். அதனால் செப்பரேட்டாக நம்ம கிச்சன் சிங்க்குக்கு மட்டும் வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நான் அந்த மாதிரி எல்லா பக்கமும் டோட்டலாக அப்ளை பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் நீங்கள் இப்போ கேட்கலாம், சிங்க் வந்து ஏன் இப்படி இருக்குது, கலராக இருக்குது அப்படின்னு கேட்கலாம். என்னுடைய போர் வாட்டர் வந்து பயங்கரமான உப்பு, நியர்லி நாங்கள் வந்து ஒரு 12 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இவ்வளவு தேய்ச்சி விட்டுருக்கிறதுனால தான் இது இந்த அளவுக்காவது இருக்குது. ஏன்னா தண்ணி வந்து நமக்கு இங்கே பட்டுட்டே இருக்கக்கூடிய ஒரு இடம், கொஞ்சம் ஸ்டே ஆகிட்டே இருக்கக்கூடிய இடம். ஸோ அதனால் உப்பு வந்து வரதான் செய்யும். சிங்க் மட்டும் இல்லை, சிங்கை ஒட்டின இடங்கள் கூட உப்பு இருக்க தான் செய்யும். என்ன பண்ணாலும் உப்பு வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். ஸோ அதனால் வந்து இப்படி இந்த கலர் இப்படி இருக்குது, பட் ரொம்ப அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எப்போதுமே ஸ்மெல் இல்லாமல் வச்சுருப்பேன் நான். அதுக்கு நான் இந்த மெத்தட்ஸ் எல்லாம் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ சிங்கை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நல்ல ஹார்பிக் போட்டு தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறமா ஃபுல்லாக எல்லா பக்கமும் அலம்பி விட்டாச்சு. சிங்க் வந்து அப்படியே காய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும், முறுக்குன்னு இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம இந்த சிங்க்குரிய அந்த ஹார்பிக்கை வந்து செப்பரேட்டாக தான் வச்சுருக்கணும். அதை வந்து தனியாக அங்கே தூக்கிட்டு போகிறது, இங்கே தூக்கிட்டு போகிறது, டாய்லெட்டில் யூஸ் பண்ணது, அது வந்து இங்கே வரவே கூடாது. ஒரு ஹார்பிக்கை வாங்கி பெரிய பாட்டிலாம் வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2-3 months வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சிங்க்குக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர் அப்படின்னு அந்த ஒவ்வொரு சைடும் ஹார்பிக்கை போட்டு தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கும். நீங்கள் 1 in 3 days வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த தண்ணி போகிற அந்த பேசேஜ் இருக்கு இல்லையா, அது வழியாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் மூடிலாம் வச்சுருவேன். நான் ஆக்சுவலி நைட்டு படுக்க போகும்போது அந்த குட்டி குட்டி ஹோல்ஸை வந்து மூடி வச்சிட்டோம் அப்படின்னா உள்ள அந்த காக்ரோச்சோ இல்லை பூரானோ அது மாதிரி எதுவுமே வராது. அதுக்கு மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கெரசின் இருக்குல்ல, அந்த கெரசின் வந்து கொஞ்சமாக எடுத்து நீங்கள் அந்த விம் பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நைட்டு ஒரு 3-4 நாளுக்கு ஒரு தடவை அந்த வெளியில் போகக்கூடிய ட்ரைனேஜ் இருக்கு இல்லையா அதில் கொஞ்சமாக அப்படியே விட்டுடலாம். இப்போ நான் உங்களுக்கு விட்டு காமிக்கிறேன் அதை. ஏன்னா பொதுவாகவே கெரசின் வந்து நார்மலாகவே அந்த சாக்கடை அதே மாதிரி இந்த ரொம்ப இந்த மாதிரி ஒரு கிருமி உண்டாகக்கூடிய இடங்களில் வந்து கொஞ்சம் ஊற்றி விடுவாங்க. அது வந்து ஆன்டி செப்டிக் அந்த மாதிரி ஆன்டி ஃபங்கல் அந்த மாதிரிலாம் அதுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முன்ன காலத்தில் நிறைய பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா கூட நம்ம பாட்டிலாம் செஞ்சுருப்பாங்க அதை. ஸோ இடையில ஒரு 3-4 நாளுக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கொஞ்சமாக கெரசின் விட்டு பார்த்தோம் அப்படின்னாலும் நமக்கு அந்த மாதிரி பூச்சி எதுவும் வராது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் கெரசின் வந்து கொஞ்சம் அந்த விம் பாட்டிலில் வந்து ஊற்றி வச்சுருக்கேன். இது நீங்கள் விம்மும் ஒரு ப்ளூ கலர் விம் இருக்குது, இது வந்து விம்முன்னு நினச்சிக்காதீங்க, இது வந்து கெரசின். ஸோ எல்லாமே முடிச்சுட்டு பாத்திரங்கள் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் வெறும் காலி சிங்கில் ஒரு 4-5 drops லைட்டாக அப்படியே அவ்வளோதான் போகும். இந்த அளவுக்கு விட்டுட்டு நம்ம வந்து படுத்துக்கலாம். ஸோ இது வந்து அப்படியே அந்த உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போகும்பொழுது நிறைய அந்த பூச்சிகள்லாம் வராமல் தடுக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா, கொதிக்கிற வெந்நீர், அதுவும் ஒரு 3-4 நாளுக்கு ஒரு தடவை கொதிக்கிற வெந்நீரை வந்து ஊற்றிக்கலாம். நீங்கள் கேட்கலாம் அந்த பிளாஸ்டிக் தானே இது எப்படி ஊற்றுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது இந்த யூபிஎஸ்சி அப்படின்னு சொல்ல வரக்கூடிய ஒரு புது பிளாஸ்டிக்கு, வெயிலெல்லாம் கூட ஒன்றும் ஆகாது. ஸோ இன்பிட்வீன் 3 days, 4 days once நம்ம வந்து கொஞ்சம் கொதிக்கிற தண்ணி இதில் கொஞ்சம் ஒரு டம்ளர் அந்த அளவுக்கு ஊற்றுனாலே அந்த பேசேஜ் வழியாக வரக்கூடிய அந்த குட்டி குட்டி பூச்சிகள் எல்லாம் வராமல் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இது வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதே நம்புகிறேன். இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.